இந்த இயக்கத்தை கட்டி எழுப்பி உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா ஏற்றிருந்த பொறுப்பை நம்முடைய நினைவுகளையெல்லாம் விட்டு நீங்காமல் இன்றும் நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்றிருந்த பொறுப்பை இன்று இரண்டாவது முறையாக அந்த பொறுப்பை ஏற்று நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட போது பெரியாருக்கும் நம்முடைய தலைவர்களுக்கும் இருந்த அந்த சிறிய இடைவெளி நம்முடைய பேரறிஞர் அண்ணாவின் மனதை உறுத்தி கொண்டிருந்தது. அந்த மேடையிலே அவர் பேசும் பொழுது நாம் இயக்கத்தை நடத்தக்கூடிய விதம் என்பது தந்தை பெரியார் அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒன்றாக, அவர் போற்றக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சூளுரைத்தார்கள். அதேபோல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 67 பொறுப்பேற்று கொண்ட பொழுது அது சுயமரியாதை திருமணத்தை சட்டப்பூர்வமாக்குவதில் தொடங்கி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதில் என்று தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் பாராட்டக்கூடிய, மெச்சக்கூடிய, போற்றக்கூடிய ஒரு ஆட்சியாக அதை உருவாக்கி காட்டினார்கள். அதே பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 நாம் ஆட்சி பொறுப்பிற்கு வரக்கூடிய நேரத்திலே தேர்தல் வெற்றி செய்திகள் வந்து கொண்டிருந்த பொழுது ஆட்சி வந்துவிட்டது, கட்சி போச்சு என்று ஒரு பயத்தோடு சொன்னார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த பயத்தை, அவருக்கு இருந்த அந்த சந்தேகத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் என்றுமே தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்காமல், அது மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், தன்னுடைய பதவியை விட்டு விலகினால் கூட கவலை இல்லை, ஆனால் என்னுடைய கொள்கைகளை நான் என்றும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று தன் வாழ்நாள் முழுவதும், இந்தி எதிர்ப்பாக இருக்கட்டும், மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், மாநில உரிமைகளாக இருக்கட்டும், ஏன் சமூக நீதியாக இருக்கட்டும், தொடர்ந்து எந்த இடத்திலும் தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் அதே நேரத்திலே ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது தந்தை பெரியாரின் கனவுகளை, பேரறிஞர் அண்ணாவின் கனவுகளை, இந்த இயக்கத்தின் லட்சியங்களை நிறைவேற்றி காட்டி அடித்தட்டிலே யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ இன்று அந்த இளைஞர்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வி என்பது எல்லா மாநிலங்களை விட அதிகமாக இருக்கக்கூடிய இடம் என்பதை நிரூபித்து காட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவருக்கு பிறகு பல பேர் சொன்னார்கள், திமுகல தமிழ்நாட்டிலே ஒரு வெற்றிடம் உருவாகிவிடும் என்று பல பேர் ஆசைப்பட்டார்கள், வெற்றிடம் உருவாக வேண்டும் என்று. நம்முடைய பரம்பரை பகைவர்கள் கனவு கண்டார்கள், நமக்கு கொள்கைகளுக்கு எதிராக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த சாம்ராஜ்யங்களையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய வகையிலே அந்த வெற்றிடத்தை காற்றாக இல்லை, ஆழி பேரலையாக அவர்களை அழிக்கக்கூடிய ஒருவராக நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் எழுந்து நின்று காட்டினார்கள். அவர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இந்த இயக்கத்தை தொடர்ந்து வெற்றி பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அரசியல் வெற்றிகள் என்பது மட்டும் இல்லை, தொடர்ந்து எந்த இடத்திலும் நமது கொள்கைகளை விட்டு கொடுக்காமல், அது புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், 100 வருஷம் கூட ஆகலை, நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று 100 ஆண்டுகள் கூட ஆகவில்லை, ஆனால் அதற்குள்ளாக இங்கே இருக்கக்கூடிய சனாதன சக்திகள் நம்ம மறுபடியும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். உங்களுக்கு ஏன் இந்த கல்வி? இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு சம உரிமையை உருவாக்கக்கூடிய ஆட்சியாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பெண்களை மறுபடியும் வீட்டுக்குள் அனுப்பி சமையலறையிலே அடைக்க வேண்டும், படித்திருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளை மறுபடியும்
புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு கொண்டு வந்து மறுபடியும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ திரும்ப அங்கே அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அண்ணனின் முன்னால், தளபதி அவர்கள் முன்னால் இன்று இருக்கக்கூடிய போராட்டம் என்பது வெறும் அரசியல் வெற்றிக்கான போராட்டம் இல்லை. இது நம்முடைய கொள்கைக்கான போராட்டம், நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான போராட்டம், நம்மளுடைய சுயமரியாதைக்கான போராட்டம். அந்த போராட்டத்திலே அண்ணன் தளபதியோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா இல்லாத இடத்திலே இன்று தலைவர் கலைஞர் அவர்கள் உடைய இடத்திலே இந்த நாடு முழுவதும் உங்களை வைத்து பார்க்கிறது, போற்றுகிறது, உங்கள் வழிநடத்தலை அது எதிர்நோக்குகிறது. அண்ணா, அப்பா இல்லாத இடத்திலே நான் உங்களை வைத்து பார்க்கிறேன். உங்கள் வழியிலே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகளில், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய போராட்டங்கள் அத்தனையிலும் உங்கள் பின்னால் அணிவகுக்க தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.